அதிகார ஆசிரத்தில் அமர்ந்தும் தங்களையே மறந்து விடுகின்றனர் ஆட்சியாளர்கள். தாங்கள் கொடுத்த வாக்குறுதிகள், முன்னர் முன்வைத்த விமர்சனங்கள் எனலாம், ராஜபக்சர்களாக இருந்தாலும் சரி, ரணிலாக இருந்தாலும் சரி, அதிகார ஆசிரம் என்பது தங்களின் பலத்தை நிரூபிக்கும் களமாகவே பார்க்கின்றனர். அமைதி வழி ஜனநாயக போராட்டக்காரர்களுக்கு எந்த ஒரு நாட்டிலும் இடம் உண்டு. ஆனால் ஸ்ரீலங்காவை பொறுத்தவரையில் மாறுபட்டே காணப்படுகின்றது. நேற்று தினம் அனைத்து பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியதும் போராட்டத்தினை முன்னெடுத்திருந்தது. அதன்போது காவல்துறையினர், கலக்கமடுக்கும் காவல்துறையினர், விசேட அதிரடிப்படையினர் ஆகியோரை பயன்படுத்தி போராட்டத்தினை கலைத்தனர். இது பல்வேறுபட்ட விமர்சனங்களை ஏற்படுத்தியது. இந்த வகையில் மக்களிடமிருந்து எழும் போராட்டங்களை ஒடுக்குவதற்கு காவல்துறையினரையும் இராணுவத்தினரையும் பயன்படுத்துவதை ஜனநாயக உலகம் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளாது என ஃபீல்டு மார்ஷல் சரத் பொன்சேகா குறிப்பிட்டார். பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் கொழும்பில் நேற்று தினம் முன்னெடுத்த போராட்டத்தின் போது கணிற்புகை தாக்குதல் மற்றும் நீர்த்தாரை பிரயோகம் என்பன மேற்கொள்ளப்பட்டன. குறித்த போராட்டத்தினை தாக்கி கலைத்தமை மிகவும் ஜனநாயக விரோத செயல். நிராயுத பாணியான வன்முறை ஏற்படும் வகையிலான பொருட்கள் அவர்களிடம் இருக்கவில்லை. மாறாக மாணவர்களின் போராட்டத்தை தாக்கி விரட்டுவதற்கு ஆயிரக்கணக்கான ஆயுதம் தாங்கிய காவல்துறையினர், சிறப்பு படை வீரர்கள் நிறுத்தப்பட்டிருந்தனர். இது ஒரு நாட்டில் ஜனநாயகம் எவ்வாறு செயல்படவில்லை என்பதற்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக என அவர் குறிப்பிட்டிருந்தார். இதேவேளை கடந்த மே மாதம் 9ஆம் தேதி முன்னாள் பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ அமைதியான போராட்டத்தின் மீது தங்களின் ஆதரவு கும்பலை பயன்படுத்தி தாக்குதலை மேற்கொண்டிருந்தனர். அந்த வரிசையில் தான் இப்போது ரணில் இணைந்துள்ளார் என்ற கடுமையான விமர்சனங்கள் எழுந்துள்ளன. இதன் பின்னர் தற்போது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அரசாங்கத்தின் ஆயுதம் ஏந்திய காவல்துறையினர் மற்றும் இராணுவ பிரிவுகளில் களமிறக்கி இருக்கின்றார். மே மாதம் 9 தாக்குதலுக்கு பிறகு என்ன நடந்தது என்பதை முழு நாடும் பார்த்திருக்கும். திறமையற்ற, பயனற்ற மக்கள் விரோத ஆட்சியாளர்கள் சாலையை வெட்டி இன்னும் தீவிரமான மக்கள் எழுச்சிக்கு தேவையான இடத்தை உருவாக்குகின்றனர் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என்றும் அவர் மேலும் எச்சரித்தார். இந்த நிலையில் ஸ்ரீலங்காவின் முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ தற்போது தாய்லாந்தில் உள்ள அவர் எதிர்வரும் 24ஆம் தேதி நாடு திரும்ப உள்ளார் என உதயங்க வீரதுங்க தெரிவித்திருக்கின்றார். கோட்டாபய ராஜபக்ஷ அடுத்த வாரம் நாடு திரும்புவார் என எதிர்பார்க்கப்படுவதாக வெளிவிகார அமைச்சர் அலிசபிரியும் சர்வதேச ஊடகம் ஒன்றுக்கு தெரிவித்திருந்தார். நேற்று நாட்களுக்கு பின்னர் கொழும்பு கோட்டை பகுதியில் அனைத்து பல்கலைக்கழக மாணவர்களால் பாரிய ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. ஆர்ப்பாட்டத்தை கலைக்க காவல்துறையினர் கண்ணீர் புகை மற்றும் நீர்த்தாரை பிரயோகம் மேற்கொண்டதுடன் அனைத்து பல்கலைக்கழக மாணவ முதல்வர் வசந்த முதலிகே காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டிருந்தார். மக்களின் எதிர்ப்புக்கு மத்தியில் நாட்டிலிருந்து வெளியேறிய முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ அடுத்த வாரம் நாடு திரும்புவார் என்று எதிர்பார்க்கப்படுவதாக வெளிவிவகார அமைச்சர் அலிசபிரீதனை தெரிவித்தார். ஆனால் கோட்டாபயவுக்கு நாட்டில் பல ஆபத்துகள் காத்திருக்கின்றது என ஊடகங்கள் எச்சரித்துள்ளன. அடுத்த வாரம் இலங்கை திரும்ப உள்ள முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷவிற்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்ய பல தரப்பினர் தயாராகி வருவதாக அரசியல் உயர்மட்டத்தினை மேற்கோள் காட்டி செய்திகள் வெளியாகி இருக்கின்றது. இதன் அடிப்படையில் கடந்த ஜூலை மாதம் 9ஆம் தேதி ஜனாதிபதி மாளிகையில் இருந்து 1,78,00,000 ரூபாவுக்கு மேல் பணம் கிடைத்தமை, ரசாயன பசலையை தடை செய்து நாட்டின் விவசாயத்தை அழைத்தமை, ஜனாதிபதி என்ற வகையில் தனது கட்டுப்பாட்டின் கீழ் வைத்திருந்த அரசு நிறுவனங்களில் நடந்த ஊழல் மோசடிகள் தொடர்பில் அடுத்த வாரம் முதல் குற்றவியல் விசாரணை திணைக்களம் உட்பட நிறுவனத்திடம் முறைப்பாடுகள் செய்யப்பட உள்ளன. கோட்டாபய நீண்ட காலம் காவல்துறை மற்றும் நீதிமன்றங்களுக்கு அலைந்து திரிய நேரிடும். சட்டத்தரணிகள் உட்பட பலர் இந்த நடவடிக்கைக்காக இணைந்துள்ளனர். கோட்டாபய ராஜபக்சவிற்கு தண்டனை எதுவும் கிடைக்காவிட்டால் அவர் நீண்ட காலம் தினமும் காலை முதல் மாலை வரை காவல் நிலையங்கள் மற்றும் நீதிமன்றங்களுக்கு அலைந்து திரிவதை தவிர்க்க முடியாது போகும் என வழக்குகளை தாக்கல் செய்ய தயாராகி வரும் தரப்பினர் சொல்லியிருக்கின்றனர். பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்கப் போகின்றது என்று.